நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக சைக்காலஜி பகுதியில் மாதிரி தேர்வுகளானது வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரே ஒரு தேர்வை மட்டும் முடிச்சிருக்கிறோம். தற்பொழுது மாதிரி தேர்வு 2 ஊக்கம் பற்றிய தலைப்புகளிலிருந்து ஒரு 30 வினாக்களானது தயார் செஞ்சுருக்கிறோம். இந்த 30 வினாக்களினுடைய PDF லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கலாம். விடை குறிப்பிற்கு இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, ஏற்கனவே இந்த சைக்காலஜி பகுதியிலிருந்து ஒரு 14 ஹெட்டிங்கில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் ஆனது கொடுத்துருக்கோம். அதனுடைய பகுதியானது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இனி ஒரு 5 பாகம் இருக்குது. மொத்தமாக ஒரு 20 பாகமாக கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் அதை டோட்டலாக ஒரே ஒரு PDF கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பகுதி இனி வரக்கூடிய காலங்களில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஊக்கம் என்ற சொல்லின் வேர் சொல் எந்த நாட்டு சொல்லிலிருந்து உண்டாகின்றது? கிரேக்கம். இலக்கினை அடைவதில் உள்ள போராட்டமே ஊக்கம் என்று கூறியவர் யார்? டோல்மன். இலக்கினை அடைவதில் உள்ள போராட்டமே ஊக்கம் என்று கூறியவர் டோல்மன். ஊக்கம் என்ற சொல்லின் வேர் சொல் எந்த நாட்டு சொல்லிலிருந்து உண்டானது? கிரேக்கம். எல்லா கற்றலிலும் ஊக்கம் தேவை என்று கூறியவர் கெல்வி. சமூக ஏற்பு என்பது எவ்வகையான ஊக்கம்? சமூக ஊக்கம். பணம் எவ்வகையான ஊக்கம்? வெளி ஊக்கம். வழியில் நின்று விடுபடுதல் எவ்வகையான ஊக்கம்? ஆப்ஷன் டி, அடிப்படை ஊக்கம். பால் ஊக்கம் எவ்வகையான ஊக்கி? உயிரியல் ஊக்கி. உணவினை பெறும் டோக்கன் வில்லை எவ்வகையான ஊக்கி? இரண்டாம் நிலை வலுவூட்டி. உணவு, நீர் போன்ற முதல் நிலை வலுவூட்டி இவை என்று கூறியவர் யார்? உணவும் நீரும் முதல் நிலை வலுவூட்டி என்று கூறியவர் ஹல். தேவைதான் ஊக்கம் என்று கூறியவர் மாஸ்லோ. வறுமையில் வாடும் குழந்தைகள் வகுப்பறை கற்றலில் போதிய ஆர்வம் காட்டாதது எந்த தேவை பூர்த்தி அடையாததை காட்டுகின்றது? உடல் தேவை. அடைவு ஊக்கம் தேவைகள் மாஸ்லோவின் படிநிலைகளில் எந்த நிலை? 5வது நிலை. மாஸ்லோ வலியுறுத்திய கல்வி தாக்கம் பாட ஏற்பாடு எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும்? தொழில். அவாவு நிலை வரையறுத்தவர் யார்? டெம்போ. ஒருவனது சமூக பொருளாதார நிலைக்கும் அவனது அவாவு நிலைக்கும் உள்ள தொடர்பு எது? நேர்மறை தொடர்பு. மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் உயர் சாதனை அடைய முற்படுதல் அடைவு ஊக்கம். தனிப்பட்ட உள்ளத்திற்கு நேராக என்ற புத்தகத்தை எழுதியவர் மாஸ்லோ. அடையும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் மேக்லிலாண்ட். துணிந்து செயலாற்றும் நடத்தை கீழ்கண்ட ஒன்றுடன் இணைந்தது அடைவு ஊக்கம். வளையம் வீசும் சோதனையை பயன்படுத்தியவர் அட்கின்சன். NACH என்ற வார்த்தையை முன்மொழிந்தவர் யார்? மேக்லிலாண்ட். அடைவு ஊக்கத்தை அளவிட கீழ்கண்ட எந்த சோதனை தகுதியற்றது? வளையம் வீசும் சோதனை. போட்டி மனப்பான்மைதான் அடைவு ஊக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று கூறியவர் அட்கின்சன். தோல்வியுறும் தலைமை எது? அவரவர் விருப்பப்படி இயங்க அனுமதிக்கும் தலைமை. 3 வகையான தலைமை வரையறுத்தவர் யார்? லிப்பிட். ஆசிரியர் எத்தகைய தலைமை உடையவராக இருக்க வேண்டும்? ஜனநாயக தலைமை. கற்றலில் உடனடி பின்னூட்டம் ஊக்கம். விளையாடுதல் என்பது அக ஊக்கி. குழந்தை வளர்ப்பு முறை கீழ்கண்ட ஒன்றிற்கு மிகவும் அவசியம் அது எது? அடைவு ஊக்கம். ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாட்டில் கே என்பது எதனை குறிக்கின்றது? பரிசு. ஸோ மொத்தம் 30 வினாக்கள். இந்த 30 வினாவினுடைய PDF லிங்க்கானது கீழே கொடுத்துருக்கேன். விடை குறிப்பை தற்பொழுது கொடுத்தாச்சு. நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மாதிரி தேர்வு 3 இணையும் வரை எமது சுபிக்குழுவை மிக சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.